إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سروبه புகழ்ச்சி மெம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்மை நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அனதவராது பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை அனதவராது பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்கப்போவும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் வாலிபர்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் எம்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய எமது நற்சிந்தனையிலே சபர் அதாவது பொறுமை சம்பந்தமாக இஸ்லாம் பொறுமைக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்ற ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு நற்சிந்தனையாக ஒரு உபதேசமாக ஆக்கிக் கொள்ளலாம் என ஆசிக்கின்றேன். அன்பாந்தவர்களே, பொறுமை என்பது மார்க்கத்திலே பொறுமைக்கு விளக்கம் சொல்லும் போது இஸ்லாமிய அறிஞர்கள் அதுக்கு எவ்வாறு விளக்கம் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அடியான் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை நாடி தன்னுடைய உள்ளத்தை என்ன செய்வது, தடுத்து கொள்வது. படைத்தவன் ரப்புல் ஆலமீன் எவை எவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த விடயத்தை தடுத்து, படைத்தவன் ரப்புல் ஆலமீன் எதை எதை எடுத்து நடக்க சொல்லுகிறானோ அதனை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். ஒரு அடியான் சரியான முறையிலே தனது ரப்புக்கு தனது ரப்பினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தனது உள்ளத்தை என்ன செய்வது, கட்டுப்படுத்தி கொள்வதை பொறுமையாக என்ன செய்கிறார்கள், பொறுமைக்கான வரைவிலக்கணமாக இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு அழகான முறையிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள். அன்பாந்தவர்களே, இந்த பொறுமை என்பது ஒரு முஃமினுடைய ஒரு இறை விசுவாசியினுடைய ஒரு பண்பாக அல் ஹதீஸ் எங்களுக்கு மிக ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ், எங்களுக்கு அறிமுகமான ஒரு ஹதீஸ், எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லிஅம்ரில் முஃமினி, அதாவது ஒரு முஃமினுடைய செயல்கள் என்ன செய்து, அவனுடைய செயல்கள் ஆச்சரியத்தக்கதாக இருக்குகிறது, ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இத அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல் லஹு, ஒரு முஃமினுக்கு ஒரு நலவு நடந்து விட்டால் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அல்லாஹுவை சுக்குர் செய்வான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான். ஃபகான கைரல் லஹு, அவனுக்கு என்ன செய்து விடும், அது ஒரு சிறந்ததாக அமைந்து விடும். அடுத்த விடயத்தை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது கூறினார்கள், வஇன் அஸாபத் ஹுதர்ரா உஸபர ஃபகான கைரல் லஹு, அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்தால். அன்பாந்தவர்கள், இந்த இடத்துலதான் நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி, அவனுக்கு ஏதாவது ஒரு நோவினை ஒரு தீங்கு நடந்தால் என்ன செய்வான் என்று சொன்னால், சபர பொறுமை காப்பான், ஃபக்கான கைரல் லஹு, அவனுக்கு அது சிறந்ததாக அமைந்துவிடும். ஒரு முஃமினுடைய பண்பு அவனுடைய சகல நிலைகளிலும், அவன் சந்தோஷத்திலும் அவனுடைய துன்பத்திலும் அவனுடைய இன்பத்திலும் அவனுடைய சகல விடயங்களிலும் அவன் பொறுமை காக்க வேண்டும். ஒரு இன்பம் நடந்தால் எவ்வாறு அவன் சந்தோஷப்படுகிறானோ ஆவேசப்படுகிறானோ, அவனுக்கு துன்பங்கள் நடக்குகின்ற பொழுது அவன் பொறுமையை காக்க வேண்டும் என்பது ஒரு முஃமினுடைய பண்பாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா
சூரத்துல் பக்ராவிலே அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான். ஒரு அடியானுடைய பொறுமை எவ்வாறு சோதிக்கப்படும் என்று சொன்னால், வலனபுலு வன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அச்சத்தின் காரணமாக வல் ஜூ பசியின் காரணமாக மினல் அம்வா வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத், உடல்களை அல்லாஹு தஆலா உயிர்களை அதாவது கைப்பற்றுவதனூடாக அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களில் அவனுடைய விளைச்சல் நிலங்களில் குறைவை ஏற்படுத்துவதனூடாக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு அடியானை நாங்கள் சோதிப்போம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களை நாங்கள் சோதிப்போம். அவர் அழைத்தவன் ரப்புல் ஆலமீன் சோதனை என்ற அந்த பகுதியை வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை ஒரு அடியான் சரியான முறையிலே விளங்குகின்ற பொழுது அவன் அந்த பொறுமை என்ற அந்த பகுதியை லேசான முறையிலே அவன் அடைந்து கொள்ளலாம். அன்பாதவர்களே, அவ்வாறு சோதிக்கின்ற பொழுது யார் பொறுமை காக்குகின்றார்களோ, வபஷிரி சாபிரீன், பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இறை விசுவாசிகளே, இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி, நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். அன்பார்ந்தவர்களே, பொறுமையின் மூலம் இறைவனிடத்திலே உதவி தேடும்பாடு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, பொறுமையை கொண்டு உதவி தேடக்கூடிய, பொறுமையின் மூலம் உதவி தேடக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா தொழுகையை இணைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, தொழுகையோடு இணைத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் பொறுமை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமரிலே சொல்லும் போது சொல்லுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுக்கு அவன் எவ்வாறு கூலியை நிறைவு செய்கிறான் என்று சொன்னால், பொறுமையாளர்களுக்கு எவ்வாறு அல்லாஹு தஆலா கூலியை கொடுக்குகிறான் என்று சொன்னால், எந்த ஒரு பிகைரி ஹிசாப், எந்த ஒரு கணக்கும் இல்லாமல், எந்த ஒரு நிர்ணயமும் இல்லாமல் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் பொறுமையை கொள்ளுகின்ற அந்த அடியார்களுக்கு, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், கூலியை வழங்குகிறான் என்பதவர்களே. எனவே இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லும் போது சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையின் மூலமும் அதே போன்று பொறுமையின் மூலமும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அது மிக அந்த தொழுகையின் மூலமும் உதவி தேடுவது இருக்கிறதே, அது மிக பாரமானதாக இருக்கும். இல்லா அலல் ஹாஷியீன், இறை பக்தியாளர்களுக்கு உள்ளச்சம் உடையவர்களை தவிர ஏனையவர்களுக்கு உள்ளச்சம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யும், தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேடுவது மிக பாரமானதாக இருக்கும். அன்பானவர்களே, உள்ளச்சம் உடையவர்களுடைய பண்பு தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே பதிவு செய்திருப்பதை நாங்கள் காணலாம். அன்பானவர்களே, அன்பானவர்களே, பொறுமை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை மேற்கண்ட குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. ஒரு அடியான் மூணு விடயத்தின் மூலம் என்ன செய்ய வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். பொறுமையினுடைய வகைகளை இஸ்லாத்தினுடைய அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். பொறுமையினுடைய முதல் வகை அஸ்ஸபுரு அலத்தா, அதாவது அல்லாஹுவை அடிபடுவது கொண்டு, அல்லாஹுவை அடிபடுவது என்று சொன்னால் அல்லாஹ் ஏவிய அந்த தொழுகைகள், ஜகாத், நோன்பு, எது எல்லாம் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறானோ அதன் மூலம் அல்லாஹுவை வழிபடுவது, அல்லாஹுவுக்கு கட்டுப்படுவதன் மூலம் என்ன செய்ய வேண்டும், ஒரு அடியான் பொறுமை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா, இரண்டாவதாக ஒரு அடியான் பொறுமை கொள்ளக்கூடிய இரண்டாவது வகை, அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தனது உள்ளத்தை, தனது செயல்பாடுகளை அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தூரமாகி வாழ்வதனூடாக ஒரு அடியான் இரண்டாவது வகை அந்த பொறுமையை அடைந்து கொள்ள முடியும். மூன்றாவது வகை பொறுமை என்ன என்பது அன்பார்ந்தவர்களே, அதாவது நாங்கள் சமகாலத்திலே நாங்கள் இருந்திருக்கக்கூடிய, சமகாலத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பகுதிதான், அதாவது இந்த கொரோனா என்ற ஒரு தொற்று நோய், அதாவது வரக்கூடிய முசீபாக்கள், வரக்கூடிய அந்த அனர்த்தங்கள், வரக்கூடிய அந்த கஷ்டமான நிலைமைகளின் போது, வரக்கூடிய அந்த சோதனைகளின் போது ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். ஒரு அடியான் மூன்று நிலைமைகளிலே சரியான முறையிலே அவனுடைய பொறுமை சரியான முறையிலே பயன்படுத்தும் படமாக இருந்தால், அவன் மூன்று முறையும் சரியான முறையிலே அல்லாஹுவை கட்டுப்படுவதன் கொண்டு எவ்வாறு பொறுமை கொள்ள வேண்டும் என்ற அந்த பகுதியை சரியான முறையில் விளங்குவானாக இருந்தால், இரண்டாவது பகுதி
அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து தூரமாய் நடப்பதின் ஊடாக அவனுடைய அந்த பொறுமையை சரியான முறையிலே அவன் பின்பற்றுவானாக இருந்தால், மூன்றாவது பகுதி அவனுக்கு நடக்கக்கூடிய அந்த முசீபாக்கள், நடக்கக்கூடிய அந்த கஷ்ட துன்பங்களின் போது வரக்கூடிய அந்த அல்லாஹினுடைய அந்த சோதனைகளின் போது அந்த அடியான் பொறுமையை சரியான முறையிலே கடைபிடிப்பானாக இருந்தால் நிச்சயமாக படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த ஹாஷியின், அதே போன்ற முஃமின் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை விசுவாசியினுடைய பண்பாக சொன்னார்கள். அந்த பண்பையும் அதே போன்று உள்ளச்சமுடைய அந்த அடியான் அவகம் என்ன செய்கின்றான், அந்த அடியான் மாறுகிறான் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பொறுமையின் ஊடாக ஒரு அடியான் தனது ரப்பினுடைய பொருத்தத்தை என்ன செய்கின்றான், அடைகின்றான். பொறுமையின் ஊடாக தனது சொந்த விடமாக இருக்கக்கூடிய, தனது நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூனத்தை அடைந்து கொள்வதற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு கேடயமாக இந்த பொறுமை இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகல நிலைகளிலும் பொறுமையை சரியான முறையிலே கடைபிடிப்போம், பொறுமையோடு வாழ்வோம். எமது வாழ்க்கையை வல்லவன் ரஹ்மான் பொறுமையோடு சிறந்த முறையிலே எமது வாழ்க்கையை கழிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், குறிப்பாக என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தையர்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் வழங்குவதோடு இறுதி மூச்சு வரை பொறுமையோடு வாழ்ந்து பொறுமையாளர்களின் பட்டியலிலே வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் சேர்த்தருள வேண்டும். வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.